ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்புல் ஸ்நேகன் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் வஜ்ஜிரகண்டி லேகியம் செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த வஜ்ஜிரகண்டி லேகியமானது வைத்தியர் கண்ணுசாமி பிள்ளை அவருடைய கண்ணுசாமியம் எனும் வைத்திய சேகரம் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள மூலிகைகளையும் அளவு முறையும் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த ஆண்மை என்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு காணப்படுகிறது பத்தில் நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை காணப்படுகிறது இது எதனால் ஏற்படுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா மது பழக்கம் அதிகமாக இருப்பவர்கள் போதை வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான கஞ்சா கஞ்சாட் வந்து பார்த்தீங்கன்னா மது போதை சிகரெட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான மது போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் குறைபாடு மற்றும் விந்துவில் உயிரணு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாத பிரச்சனை கூட வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது மேலும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சில தவறுகள் செய்கிறதால அவர்களுக்கு கனவுள்ள தூக்கத்தில் விந்து வெளியேற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும் கனவு தூக்கத்தில் விந்து வெளியேறது ஒன்றும் தவறு இல்லையா சார் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவையோ வந்து பார்த்தீங்கன்னா கனவு தூக்கத்தில் விந்து வெளியேறுறது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறான ஒரு சில விஷயங்கள் செய்கிறதால தினசரி நைட்டில் வந்து போனா தூக்கத்தில் விந்து வெளியேறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அந்த மாதிரி தினசரி வந்து தூக்கத்தில் கனவுல விந்து வெளியேறதால வந்து பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப வந்து போனா சோர்வடைஞ்சு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணம் ஒட்டி போய் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ஏந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் மேலும் ஆண்குறி சிரித்து இருக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் குறி தளர்ச்சி விந்தணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆரோக்கியமான விந்தணுக்கள் இல்லாத இருக்கிறவங்களுக்கும் இந்த வஜ்ரகண்டி லேகியமானது அவர்களுடைய அந்த ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி விந்தணுக்கள் குறைபாடு விந்துவில் உயிரணுக்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் மற்றும் சிறு வயது தவறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய கனவுல தூக்கத்தில் விந்து வெளியேற பிரச்சனைகளையும் முழுமையாக போக்கி உடலை வஜ்ரகாயமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான லேகியம் இந்த வஜ்ரகண்டி லேகியமானது வஜ்ரம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் என்று பொருள் அந்த வைரத்தினுடைய வலுவை நமது உடலுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த வஜ்ரகண்டி லேகியமானது இந்த லேகியத்தில் சேரக்கூடிய மூலிகைகள் காட்டுத்தீப்பு ஐம்பது கிராம் இந்த காட்டுத்தீப்பு தான் இந்த லேகியத்தோட முதன்மையான சரக்கு இது விந்துவை உற்பத்தி செய்வதில் மிக அதிக பலனை அளிக்க உள்ளது சுக்கு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கிராம்பு முட்டு கிராம்பு ஐம்பது கிராம் அதிவிடயம் ஐம்பது கிராம் திருநிற்றுப்பத்திரி விதை என்று சொல்லக்கூடிய சப்ஜா விதை ஐம்பது கிராம் மதன காமப்பூ ஐம்பது கிராம் வாலுழுவை அரிசி ஐம்பது கிராம் ஜாதிக்காய் ஐம்பது கிராம் கசகசா ஐம்பது கிராம் இந்த சரக்குகளோட வந்து பார்த்திங்கன்னா அபின் என்ற ஒரு மூலிகை வந்து பார்த்திங்கன்னா அரசால் தடை செய்யப்பட்டது கசகசாவுடைய பால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபின் அதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா கசகசா ஒரு கால் கிலோ அளவு எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதனுடைய பால் தண்ணி கலக்காத பால் வந்து ஒரு நூறு எம்எல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இதில் சுத்தி செய்வதற்காக சப்ஜா விதை வாலுடுவை அரிசி மற்றும் அதிவிடயம் கிராம்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இலவருப்பாக வறுத்துக்கணும் ஜாதிக்காயை மட்டும் நெய் விட்டு வறுத்து பொடி பண்ணிக்கணும் மூலிகை சருக்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தி செய்து பொடி செய்து எடுத்துட்டு ஒரு கிலோ இரநூறு கிராம் அளவு பனங்கருப்பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தெளிவு நீரில் பாகு காசி அந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குறிப்பிட்ட பதம் வரும்போது அதில் இந்த மேற்கூறிய சூரணங்கள் ஒன்றாக கலந்து வைத்துள்ள சூரண வகைகளை வந்து பார்த்திங்கன்னா மேலாக்க வந்து கட்டி சேராத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூவி நல்ல கிளரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம அந்த மேற்கூறிய இந்த கசகசா பால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை மட்டும் கடைசியாக தான் சேர்க்கணும் சூர்ணங்களை ஒன்று ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிண்டிட்டு கடைசியாக அந்த கசகசா பாலை வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்த்து அதன் பிறகு நெய் மற்றும் தேன் சூடான பிறகு வந்து பார்த்தா தேன் விட்டு இந்த வஜ்ரகண்டி லேகியமானது தயாரிக்கப்படுகிறது இந்த லேகியத்தை அந்தி சந்தி அதாவது காலை மற்றும் இரவு வேலைகளில் ஒரு சுண்டக்காய் அளவு ஐந்து கிராம் அளவு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது விந்தணுக்கள் அபரிவிதமாக அதிகரித்து விந்துவானது நன்கு கட்டிப்பட்டு போகத்தில் அதிக அளவு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புத சக்தி படைத்த அருமையான மருந்து இந்த வஜ்ரகண்டி லேகியமானது இந்த லேகியம் தேவைப்படுபவர்கள் மற்றும் தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வினை பெற எங்களுடைய ஸ்ரீ அக்னி அர்பஸ் கிளினிக்குடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மருத்துவரின் ஆலோசனை பெற்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்